வணக்க மக்களே நேற்று ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணலை கொஞ்சமாக வந்து பாசிட்டிவ்ல போச்சு அதே மாதிரி க்ளோஸிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு இறக்கத்தை கொடுத்து தான் நேற்று யுஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருந்தது இன்றைக்கி பார்க்கும்போது ஓப்பனிங்கே கேப் அப்ல தான் வந்து இருந்திருக்கு ரெண்டு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை ஓப்பனிங்லேயே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தது இப்போ பார்க்கும்போது ரெண்டு சதவீதத்துக்கு கொஞ்சமாக குறைவாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல ட்ரேட் இருக்கு மோஸ்ட்டாக எல்லா டெக்ஸ்டாக்ஸும் நல்ல ஒரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கு சிப் ரிலேட்டட் கம்பெனிஸ் தான் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டான நாஸ்டாக்ல டாப் கெய்னரா வந்து இருக்காங்க ஏஎஸ்எம்எல் என்பிடியா ஏஎம்டி இந்த மாதிரியான பங்குகள் டாப் பொசிஷன்ல இருக்கு மற்ற டெக் பங்குகளும் பார்க்கும்போது இன்னைக்கு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ ரேட் கட் வந்தது நேத்து நேத்து பெரிய ஒரு ரியாக்ஷனை வந்து காட்டாம ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷனை வந்து மார்க்கெட்ல காட்டியிருக்காங்க ஸோ நேத்து என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க இந்த கோமால படுத்து கிடந்திருப்பாங்க போல ஸோ இன்னைக்கு தான் கோமால இருந்து வெளியே வந்திருப்பாங்க போல ஸோ உடனே வந்த உடனே பங்குகளை வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எப்படி இன்னைக்கோட க்ளோசிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மோஸ்ட்டாக யுஎஸ் மார்க்கெட்டில் எல்லா பங்குகளும் இன்னைக்கு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு நேற்று அப்படியே ஒரு மந்தமான ஒரு நிலை வந்து ஏற்பட்டுட்டு இருந்தது இன்னைக்கு வந்து அப்படி இல்லை ஒரு அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸ் யுஎஸ் மார்க்கெட்டில் இருக்கு ஸோ நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை மட்டும் பாசிட்டிவாக வந்து வச்சிருக்காங்க சில லார்ஜ் கேப் பங்குகள் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்கை வந்து கொடுத்துருக்கு மற்றபடி பார்க்கும்போது பல பங்குகளில் நல்ல ஒரு செல் ஆஃப் வந்து இன்னைக்கு ஃபுல் டே ஃபுல் டே பார்த்திங்கன்னா இருந்திருந்தது இன்னும் சில நண்பர்களெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ என்ன அப்படின்னா ஒரு இருபது நாளாக பத்து நாளாக பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ இறங்கிட்டு மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்ஸை வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு சில நண்பர்களோட கமெண்ட்ஸை நான் பார்த்துருந்தேன் பட் அந்த அளவுக்கான ஒரு ஒரு நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நடக்கலை ஸோ மோஸ்ட்டாக பல நண்பர்களுடைய போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்குமே தவிர பெரிய அளவுக்கான ஒரு அடியலாக வந்து ஏற்பட்டிருக்காது ஏன்னால் ஒரு நல்ல டைவர்சிஃபிகேஷன் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ மோஸ்ட்லி வந்து நல்ல நல்ல லார்ஜ் கேப் பங்குகளில் நல்ல நல்ல ப்ரைஸில் வந்து வாங்கியிருப்போம் மேபி கொஞ்சம் நல்ல ஒரு அடி விழுந்திருந்தது அப்படின்னா மேபி நம்ம டாப்பில் வாங்கியிருப்போம் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சு ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜ் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் லார்ஜ் கேப் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ மற்ற இந்த பிஎஸ்சு இந்த ரயில்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ரயில்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள போர்ட்ஃபோலியோவில் பெரிய இடத்த வந்து பிடிச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா இன்னைக்கு நல்ல ஒரு அடி வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து ஏற்பட்டிருக்கோம் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்டெல்லாம் சமீப காலமாக வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஏற்படல ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் தான் இன்னைக்கு ஒரு மந்தமான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே வந்து நம்ம நம்ம சொல்லலாம் ஸோ இன்னைக்கு வந்து இறங்கினவங்களுக்கெல்லாம் நாளைக்கு ஒரு ஜாக்பாட் டேவாக வந்து இருக்கும் ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் பண்ணும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மோஸ்ட்டாக இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருந்ததோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணும் இன்றைக்கி பண்ண ஸ்டாக்ஸோட இன்னைக்கு பண்ண பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு மந்தமான ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இருந்து பார்க்கலாம் நல்ல ஏற்றம் வந்ததுன்னா நமக்கும் ஜாலி தான் போர்ட்ஃபோலியோக்கும் ஜாலி தான் ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 자. 어? ஹெச்டிஎஃப்சி இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன அந்த நியூஸ்னால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அவங்களுடைய லோன் புக்கை வந்து கொஞ்சம் விற்க போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஒரு ஒன் பில்லியன் டாலர் அளவுக்கான லோன் புக்ஸை விற்க போகிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அது இந்த மாதம் வந்து நடந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ அவங்களுக்கு இந்த சிடி ரேஷியோ ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் ஒரு பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய அளவுக்கு உள்ளே வராமல் தான் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கு ஸோ அவங்க க்ரெடிட் ரேஷியோவை கிரெடிட் சிடி ரேஷியோவை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த லோனை விற்கிறது மூலியமா ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவாக இந்த சிடி ரேஷியோ வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டில் இருக்கு ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் மேபி வந்ததுன்னா அகைன் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப்எல் நிறுவனம் ஸோ இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பட் நம்ம எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் இந்த ஸ்டாக்ல எடுக்கல ஸோ இந்த ஐஏஎஃப்எல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருந்தாங்க நீங்கள் கோல்டு லோன் வந்து ப்ரொவைட் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருந்தாங்க அந்த டைமில் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அடியை வந்து சந்திச்சிருந்தது கிட்டத்தட்ட பாதி பக்கம் வந்து குறைச்சிருந்தது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கான ஒரு இறக்கம் இந்த ஸ்டாக்ல ஏற்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்க்கும்போது இந்த ஐஏஎஃப்எல் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இதோட ஹை பார்க்கும்போது நேத்தோட க்ளோஸிங் ஐநூற்றி முப்பதில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ அங்கேருந்து கொஞ்சம் இறங்கி இருக்கு பட் இதோட லோ பார்த்தீங்கன்னா முந்நூறுவா வரைக்கும் கீழே வந்திருக்கு ப்ரீவியஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறநூறுவா கிட்ட இருந்தது பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருந்தது அந்த ஆர்பிஐ போட்ட ரெஸ்ட்ரிக்ஷனால் பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து ஆர்பிஐ லிஃப்ட் பண்ணுறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஐஏஎஃப்எலுக்கு நாளைக்கு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் அகெயின் பார்த்தீங்கன்னா பழைய ஹைக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மேபி அதையும் தாண்டுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது இந்த ஐஏஎஃப்எல் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருப்போம் அப்படி நம்ம ஃபஸ்ட்டாக கொடுத்தது பார்த்தீங்கன்னா மனப்புரம் ஸ்டாக் தான் நம்ம ஃபஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தோம் பட் அதுக்கு முன்னாடியே நம்ம மனப்புறத்தை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு நான் தனியாக ஒரு இண்டிவிஜுவல் வீடியோவும் வந்து போட்டிருக்கேன் ப்ரீவியஸ் டேல ஸோ இப்போ இந்த மனப்புறம்ல பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரியான ஒரு இஷ்யூ ஏற்பட்டது ப்ரோமோட்டர் மேலே ஏதோ ஒரு குறைய வந்து வச்சிருந்தாங்க அப்போ இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல ஒரு டவுன் டவுன்ஃபாலை வந்து சந்திச்சிருந்தது ஸோ அந்த டைம்ல நம்ம ஒரு நூறுரூவா கிட்ட வந்து இதை கன்சிடர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்தது ஏன்னா இது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் நமக்கு இதை பற்றியான நாலேஜ் வந்து கொஞ்சம் இருக்கு உடனடியாக வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தோம் ஸோ இந்த நூறுரூவா போன டைம்ல பார்த்தீங்கன்னா மோஸ்டா பெரிய ஃபியர் தான் வந்து மார்க்கெட்டில் இருந்தது ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வாங்குறதுக்கு வந்து தயங்கி இருந்தாங்க ஸோ பழைய வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது தெரியும் வந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் ஸோ அந்த டைமில் எந்த ஒரு என்ன மாதிரியான ஒரு ப்ரெஷர் போயிட்டு இருந்தது அப்படின்ட்டு அந்த டைமில் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து இதை கேப்சர் பண்ணோம் பட் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபாலோப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக வந்து இந்த ஸ்டாக் இருந்தது அதனால டிசிஷனை டக்குன்னு எடுத்தோம் அதே மாதிரி தான் வந்து பாலிகேப்பு ஸோ இதெல்லாம் வந்து ரீசண்டாக வந்து நடந்த சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி ஹீரோ மோட்டர் காப்பிலலாம் இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ இந்த பாலி கேப்பும் பார்க்கும்போது இதே அதே மாதிரி தான் ஸோ இதையும் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இப்போ வீக்லி சார்ட்டில் பார்த்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருந்தது டக்குன்னு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணி இந்த ஸ்டாக்கையும் வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம் இதுவும் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் ஸோ இந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்ததுன்னா நம்மளால உடனே வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியும் மேபி நம்ம வந்து ஃபாலோ பண்ணாத ஒரு ஸ்டாக் நம்ம அதை பற்றி கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் தெரியாத பங்குல இந்த மாதிரியான ஒரு இறக்கம் வரும்போது நம்மளால ரியாக்ட் பண்ண முடியாது மேபி அந்த கம்பெனி ஒரு தரமான ஒரு கம்பெனியா கூட இருக்கலாம் பட் நமக்கு அது தெரியாது ஸோ தெரியாம நம்ம உள்ளே போய் குதிச்சோன்னா அதுக்கப்புறமும் கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனால ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி நம்ம ஃபோகஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனில ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான ஏதாச்சும் திடீர் நிகழ்வுகள் ஏற்பட்டுதுன்னா அதை வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஸ் ஆகும் ஸோ மிஸ் ஆகிறத பற்றி நம்ம வருத்தமே வந்து பட வேண்டாம் ஸோ நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணாலே நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்குங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதானி குரூப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா அதானி பவருக்கு வந்திருக்கு என்ன ஒரு நியூஸ்னா ஸோ அதானி பவர் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய க்ளோபல் ஃபுட் பிரிண்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஆல்ரெடி வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்காவில் பண்ணிகிட்டு இருக்காங்க பங்களாதேஷ்க்கு பவர் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா ஸோ கென்யாவில் வந்து ஒரு ஒன் டூ த்ரீ பில்லியன் டாலர் அளவுக்கான பவர் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறதா ஒரு பேச்சுவார்த்தை வந்து இருக்கு ஸோ அந்த நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை வந்து இருக்காங்க மேபி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா அதானியோட பிஸ்னஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா விரிவடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது ஸோ நல்லாவே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் நம்ம இதில் இருந்து இருக்கோம் ஏன்னா பல விதமான சர்ச்சைகள் வந்து இருக்கு அதனால் அந்த சர்ச்சைகளை நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம் நமக்கு எங்கே வந்து சேஃப்டியான ஒரு இடம் இருக்கோ அந்த இடத்துக்கு போகிறது தான் ஒரு நல்ல ஒரு 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 ஐடியாவாக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓஎம்சி கம்பெனிஸ்க்கு அப்டேட் அப்டேட் இதுக்கு என்ன ஸோ ஸோ ஆல்ரெடி வந்து 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 ரஷ்யா கூட நெகோசியேஷன் டீல் டீல் மாதிரி மாதிரி டேர்ம் போட்டு இத்தனை வருஷத்துக்கு இந்த நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை போயிட்டு ஆகுங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு மார்க்கெட்ல பட் நம்ம தான் பெரிய அளவுக்கு வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி வெறும் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் வந்து இவங்க கிட்ட இருந்து நம்ம ஆயில வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருந்தோம் பட் அந்த உக்ரைன் ரஷ்யா வாருக்கு அப்புறம் நம்ம பெரிய அளவுக்கு வந்து ரஷ்யா கிட்ட இருந்தா வாங்கிட்டு இருக்கோம் இப்போ இவங்களுடைய ஷேர் பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதமாக இருக்கு ஸோ நம்ம வெளியே இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆயில் ஷேர் வந்து நாற்பது சதவீதமாக இருக்கு ஸோ எல்லா ஆயில் கம்பெனிஸும் வந்து பண்ணிட்டு இருக்கு இந்தியன் ஆயில் ஹெச்பிசிஎல் அதுக்கப்புறம் பிபிசிஎல் எல்லா கம்பெனிஸும் ஸோ அங்கேருந்து வாங்குறதுக்கான ஒரு டீல பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆச்சுன்னா இந்த நிறுவனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக அமைகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ பவர் கிரீட்டுக்கு வந்து ஜெஃப்ரி ஒரு டார்கெட்டை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய பிரைஸ் கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது ரூபாவில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து முந்நூற்றி தொண்ணூறுரூவா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு ஜெஃப்ரிஸ் வந்து அவங்க டார்கெட்டை வந்து கொடுத்துருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஆர்டர் இன்ஃப்ளோ அதுக்கப்புறம் கம்பெனி கொடுக்கக்கூடிய நல்ல டிவிடன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்குது இப்போ ரீசண்டாக மத்திய பிரதேஷில் வந்து ஒரு ஆர்டரை வந்து வின் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வந்து மேற்கோள் காட்டி இந்த பங்கு இப்போ இருக்கக்கூடிய விலையில இருந்து ஒரு முன்னூத்தி தொண்ணூறு வரைக்கும் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட்டை கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் இந்த விலையிலாம் நம்ம போய் இதை கன்சிடரே பண்ண முடியாது ஸோ இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல வந்து நம்ம இதை பிடிச்சோம் நல்ல ஒரு டிவிடண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ப்ரைஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும் பட் இப்போ வாங்கினா டிவிடண்டும் வந்து பாதிக்கு பாதி தான் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் மேபி வந்து கீழே இறக்க இன்னைக்கு பிஎஸ்யு ஸ்டாக்ஸ் எல்லாம் அடித்த மாதிரி தொடர்ந்து வந்து ஏதாச்சும் ஒரு டைம்ல அடிச்சாங்கன்னா அந்த டைம்ல பெரிய ஒரு ரிஸ்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நல்ல கம்பெனி தான் ஸோ லாங் டர்ம்க்கு பார்க்கும்போது ஒரு நல்ல பெனிஃபிட்டையும் வந்து கொடுக்கும் பிஸ்னஸில் எந்த விதமான பிரச்சனையும் வராது இருந்தாலும் ஷேர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கறது ரொம்ப நல்லது மேபி ஃப்யூச்சரில் திரும்ப ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடச்சதுன்னா தொடர்ந்து இந்த பிஎஸ்சூவில் இந்த மாதிரியான ஒரு செல்லிங் ஏற்பட்டுதுன்னா அந்த டைமில் இந்த மாதிரியான பிஎஸ்யூஸ் எல்லாம் உள்ளே பிடிச்சி போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த பிஎஸ்யூ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பாட்டமில் வாங்கும்போது ரொம்பவே வந்து சேஃப்டியாக இருக்கும் நல்ல ரிவார்டும் வந்து கிடைக்கும் ஆனால் பாட்டமில் பல பேரும் வந்து பிஎஸ்யூ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தவிர்த்தாங்க இதுக்கு முன்னாடி பட் இப்போ அந்த பிஎஸ்யூ அப்படிங்கிற ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா பல பேர்கிட்ட இருந்தும் வந்து அடியோட காணாமல் போயிருச்சு ஏன்னா பிஎஸ்யூ கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் கடந்த ரெண்டு வருஷமா ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸை பிஎஸ்யூ பங்குகள் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ இது மற்றவர்களுடைய பார்வையை வந்து பெரிய அளவுக்கு வந்து மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கு ஸோ அதனால பிஎஸ்யூ பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ எல்லாம் மாறிடுச்சு அப்படின்ட்டு நம்ம போய் பீக்ல வந்து வாங்க முடியாது ஸோ பல வருஷமா அண்டர் பர்ஃபார்மிங்ல இருந்த பங்குகள் எல்லாம் இப்போதான் வந்து எந்திரிச்சு பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஸோ பண்ணட்டும் பொறுத்திருந்து நம்ம ஒரு நல்ல பிரைஸ்ல வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் எந்த இடத்துல ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்குதோ அப்ப பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் மக்களே